வணக்கம். திசைகளில் இந்தியா உலக செய்திகள். மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் கடந்த 2014 எபோலா வைரஸ் தாக்கி பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அங்கு மீண்டும் எபோலா வைரஸ் தாக்கம் அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகிறது. எபோலா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக இதுவரை 2000 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சாதனை முயற்சியில் ஈடுபட்ட கார் ரேஸ் வீராங்கனை விபத்தில் பலியானார். அமெரிக்காவின் தெற்கு டகோட்டா மாகாணத்தை சேர்ந்த ஜெசிகா காம்ஸ் உலகிலேயே அதிவேகமாக கார் ஓட்டும் பெண் என்கிற புகழுக்கு சொந்தக்காரர் ஆவார். அண்மையில் ஒரேகான் மாகாணத்தில் விமானத்தின் என்ஜின் பொருத்தப்பட்ட தனது பிரத்யோக காரில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது கார் விபத்தில் சிக்கியது. இதில் ஜெசிகா காம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஷ்மீர் நேரம் கடைபிடித்து காஷ்மீர் மக்களுக்கு பாகிஸ்தான் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிற வகையில் பாகிஸ்தான் நேற்று நண்பகல் 12 காஷ்மீர் நேரம் என அறிவித்து கடைபிடித்தது. அப்போது நாடு முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. போக்குவரத்து சிக்னலின் சிவப்பு நிறம் ஒளிந்தது. பாகிஸ்தானின் கைபர் பக்தூன்வா மாகாணத்தில் உள்ள பக்ரு என்ற இடத்தில் இருந்து கண்டியா என்ற பகுதிக்கு 35 பயணிகளுடன் பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து அங்குள்ள பாலம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது பாலம் இடிந்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கீழே சென்று கொண்டிருந்த கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் 24 பேர் பலியாகினர். வடக்கு ஈரானில் உள்ள செம்னான் விண்வெளி மையத்தில் ஏவுதளத்தில் வியாழக்கிழமை ராக்கெட் வெடித்ததாக கூறப்பட்டது. இது குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகின. ஆனால் இது குறித்து ஈரான் எந்த அதிகாரப்பூர்வமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை தோல்வியுற்ற ஈரானிய ராக்கெட் ஏவுதலின் புகைப்படத்தை வெளியிட்டு அமெரிக்காவுக்கும் இதுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அமேசானில் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து பிரேசில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் உதவியை பிரேசில் நாடியுள்ளது. சுவாமிமலை அருகே உள்ள கொட்டையூரில் உள்ள அரசு கவின் கலைக் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பாண்டியராஜன் நிருபர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். இதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுத்து வருகிறது என்றார். தமிழகத்தில் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வசதி. லண்டன் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நோயாளிகளுக்கு குறித்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க தமிழகத்தில் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லண்டன் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மத்திய அரசின் நிதியில் 75 மருத்துவக் கல்லூரிகளை அமைக்கும் திட்டத்தில் தமிழகத்திற்கு 10 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நிருபர்கள் சங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், விஜய் கட்சி தொடங்கினால் வரவேற்பேன். சினிமாவில் ரஜினிக்கும் விஜய்க்கும் தான் தற்பொழுது போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ரஜினி அதிகபட்சமாக இன்னும் 4 படங்கள் நடிப்பார். அவர் போன பிறகு முதன்மை இடத்தில் விஜய் தான் இருப்பார். இங்கிலாந்தின் சஃப்லோக் நகரில் உள்ள ஐபி ஸ்விட்ச் ஸ்மார்ட் கிரிட் நிறுவனத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்றார். அங்கு காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அவர் பார்வையிட்டார். இலங்கையைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த 2 வாலிபர்களும் வெளிநாட்டினர் என்பதை கவனத்தில் ஏன் கொள்ளவில்லை என்று புழல் சிறை கண்காணிப்பாளரிடம் மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிறை குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்துவிட்டது. நீதிபதி கிருபாகரன் பேச்சு. மக்களின் மனம் மாசு அடைந்து விட்டதால் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். காவிரியை மீட்பதற்கு ஜக்கி வாசுதேவ் அடுத்த மாதம் 3 முதல் 15 வரை தலைக்காவிரியில் இருந்து திருவாரூர் வரை மோட்டார் சைக்கிள் பயணம் செல்ல இருக்கிறார். சென்னையில் பரவலாக இடி மின்னலுடன் மழை. சென்னையில் பரவலாக நேற்று மாலை இடி மின்னலுடன் மழை பெய்தது. இன்றும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை விசாரணைக்கு அழைப்பீர்களா என்று வக்கீல் அருள் வடிவேல் சேகரிடம் நிருபர்கள் கேட்டனர். அதற்கு அவர், தேவைப்பட்டால் இந்த சம்பவங்கள் குறித்த விவரங்கள் அறிந்தவர்களை அழைத்து விசாரணை நடத்துவோம். சமூக செயற்பாட்டாளர் முகிலன் சார்பில் ஒரு சிடி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் அவரிடம் விசாரணை நடத்துவோம் என்று அவர் கூறினார். வங்கிகளை ஒருங்கிணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் இன்று நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உட்பட முக்கிய நகரங்களில் வங்கி ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். வங்கிகள் இணைக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று வங்கி ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இங்கிலாந்தின் UK பவர் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. லண்டனில் இருந்து 150 தொலைவில் உள்ள செல்போக் என்ற இடத்தில் UK பவர் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தை நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் 7 நாட்கள் பின்லாந்து நாட்டிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அண்டை நாடுகளில் இருந்து குடியேறுபவர்களை அடையாளம் காணும் வகையில் அசாம் தேசிய குடிமக்கள் பதிவேடு இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் 19 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் செப்டம்பர் 4-5 ரஷ்யாவில் நடக்கும் இருதரப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி வரும் செப்டம்பர் 4-5 தேதிகளில் ரஷ்யாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் வருடாந்திரம் நடக்கும் இருதரப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். காஷ்மீரில் பெரும்பாலான இடங்களில் கட்டுப்பாடுகள் தளர்வு. காஷ்மீரில் பெரும்பாலான இடங்களில் இன்று கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. எனினும் அங்கு 27வது நாளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள சிக்ஸர் என்ற படத்தில் வைபவ், பல்லக் லவானி ஆகியோர் நடித்துள்ளனர். இதில் வைபவ் கதாபாத்திரத்தை மாலிகன் நோயாளியாக சித்தரித்துள்ளனர். அவரது வீட்டில் கவுண்டமணி புகைப்படம் இருப்பது போன்ற காட்சியும் உள்ளது. கவுண்டமணி பேசிய 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மாலை 6 மணிக்கு மேல் வேலை செய்ய மாட்டேன் என்ற வசனத்தை பயன்படுத்தியுள்ளனர். இதற்கு கவுண்டமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். படத்தின் தயாரிப்பாளர்கள் தினேஷ் கண்ணன், ஸ்ரீதர் ஆகியோருக்கு கவுண்டமணி சார்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் சிக்ஸர் படத்தில் தன்னை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளன எனவும், எனது புகைப்படத்தையும் அனுமதி பெறாமல் பயன்படுத்தியுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். திரைக்கு வந்து சில மணி நேரத்தில் இணையதளத்தில் வெளியான பிரபாஸின் சாகு. புதிதாக திரைக்கு வரும் படங்கள் உடனுக்குடன் இணையதளத்தில் வெளியாகி தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.